वेलकम सो टुडे वी आर गोइंग टू डिस्कस अबाउट चैप्टर सेवन

சர்வை நம்ம வந்துட்டு அதாவது டே டு டே லைஃப்பில் பார்த்தோம்னா வந்துட்டு நம்ம சர்வே பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு அப்ளிகேஷன் ஓரியன்டே சரி அப்போ அப்ளிகேஷன் ஓரியன்டாக வந்துட்டு அந்த அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நம்ம என்னென்னலாம் வந்துட்டு ஃபீச்சர்ஸ் நம்ம வந்து அக்சஸ் பண்ணிக்க போகிறோம் அப்படின்றத பற்றி பார்க்கணும்னு சொன்னோம் ஸோ அதை மாதிரி தான் பார்த்தோம்னா அந்த இதை யூஸ் பண்ணி தான் பார்த்தோம் சாப்டர் சிக்ஸில் பார்த்தோம்னா வந்துட்டு நம்ம ஓப்பன் ஆஃபீஸு ரைட்டர் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் அப்படிங்கிற கான்செப்ட் பார்த்தோம் ஸோ அதனோட பேசிக் கான்செப்ட் என்னன்னா ரைட்டர் அப்படிங்கிறது நம்ம டாக்குமெண்ட் இது பண்ணுறது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மெட்டீரியல் ப்ரிப்பேர் பண்ணுறது ஒரு டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறது ஒரு ஸ்கிரிப்டையும் ப்ரிப்பேர் பண்ணுறது ஸோ ஏதாவது ஒரு சிம்பிளாக வந்துட்டு பண்ணுறது ஓகேவா ஸோ அதெல்லாம் வந்து அதாவது எடிட்டிங் பர்பஸ்க்காக பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா டைப்பிங் அண்ட் எடிட்டிங் அந்த இதுக்காக பண்ணுற அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே எங்கே இருக்குனா ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டு ஸோ நம்ம வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு ஃபைல் வந்து காப்பி பண்ணோம் கட் பண்ணோம் பேஸ்ட் பண்ணோம் சரி நியூ எதாவது எடிட் பண்ணோம் ஸோ அந்த மாதிரி நிறைய நம்ம ஃபீச்சர்ஸ்லாம் வந்துட்டு அந்த லாஸ்ட் சாப்டரில் பார்த்தோம் சரியா ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னா இதெல்லாம் பண்ணுற அந்த அப்ளிகேஷன்ஸ்ல அந்த அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் என்ன அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டுன்னு பார்த்தோம் ஸோ சாப்டர் செவன் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஓப்பன் ஆஃபீஸ் கேக்கு ஸோ ஓப்பன் ஆஃபீஸ் கேக்குனா ஒன்றும் இல்லை சிம்பிள் கான்செப்ட் என்ன வந்துட்டு கால்குலேஷன் பர்பஸ் ஸோ கேல்குலே கேல்கப்னா வந்துட்டு கால்குலேட்டர் தான் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு பேர் அதாவது ஒரு அஞ்சு பேர்த்து நம்ம டோட்டல் போடுறோம் ஸோ அஞ்சு பேர்த்தோட மார்க் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம வந்துட்டு ஈஸியாக அஞ்சு சப்ஜெக்டோட மார்க் வந்துட்டு ஆட் பண்ணி நம்ம டோட்டல் போட்டு நம்ம ரேங்க் போடுறது வந்து ஈஸி இதே ஐநூறு பேர்த்துக்கு போடுறது அப்படின்னா முடியுமா ஸோ அது ரொம்ப கஷ்டம் இல்லையா ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நம்ம அந்த லார்ஜ் அந்த அப்போ லார்ஜ் லெவல் அந்த காப்புலேஷன்ஸ் வந்து நம்ம வந்துட்டு ஈஸியாக நம்ம வந்துட்டு என்ன சால்வ் பண்ணுறதுக்காக லார்ஜ் லெவல் காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணுறதுக்காக கொண்டு வந்த ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஈஸியான ஒரு ஒரு என்ன அப்ளிகேஷன் தட் மீன்ஸ் ஒரு ஆப்பு தான் என்னென்னா ஒரு வாட்ஸ்அப்பு அதுக்கப்புறம் வந்து நம்ம நான் நார்மலாக யூஸ் பண்ற அந்த அப்ளிகேஷன் மாதிரி தான் ஸோ இந்த ஓப்பன் ஆஃபீஸ் கேல்குங்கிற ஒரு அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் சரியா அப்படிங்கிறது என்னன்னா ஓப்பன் ஆஃபீஸ் கேல்குங்கிறது ஒன்று அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் தான் சோ இந்த கால்குலேஷன் பர்பஸ்க்காக நம்ம என்ன பண்றோம் இதை யூஸ் பண்றோம் சரியா சோ தான் என்னன்னா வந்துட்டு அதில் என்னென்னலாம் வந்துட்டு நம்ம அந்த கால்குலேஷன் வந்துட்டு என்னென்ன மாதிரி கால்குலேஷன்லாம் ஈஸியா போடலாம் அதை டிஃப் டிஃபிகல்ட்டா இருக்கிறது நம்ம எப்படி ஈஸியாக பண்ணலாம் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம இந்த லெசனில் பார்க்க போறோம் சரிங்களாப்பா சோ லெசன் குள்ள நம்ம இங்கிலீஷில் சொல்லிடலாம் அதுக்கப்புறம் தமிழில் சொல்லிடலாம் வந்துட்டு நம்ம என்ன அப்படின்னா வந்துட்டு நம்ம பாடம் ஏழு இது மட்டும் நம்ம ஹெட்டிங்கை தமிழில் சொல்லிட்டு போயிடலாம் ஸோ பாடம் ஏழு பகுதி ஒன்று ஓப்பன் ஆஃபீஸ் கால்கில் வேலை செய்தல் சரி நம்ம எப்படி வந்துட்டு அதில் வந்துட்டு கால்குலேஷன் போடுறது ஸோ அது எப்படி பண்ணணும் தெரிஞ்சதை நம்ம என்ன பண்ணணும் நம்ம கால்குலேஷன் போட முடியும் இல்லையா ஸோ அதான் சொல்கிறாங்க ஸோ ஃபஸ்ட் நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம் பாருங்க இன்ட்ரடக்ஷன் டு ஸ்ப்ரெட் ஷீட்டு ஸோ ஸ்ப்ரெட் ஷீட்னாலும் ஒன்று தான் கேல்க்குனாலும் ஒன்று தான் சரியா நீங்கள் வந்துட்டு எதுவுமே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்க தேவையில்லை ஸ்ப்ரெட் ஷீட் அப்படின்னா நம்ம வந்துட்டு அதில் அந்த அப்ளிகேஷனில் வந்துட்டு அந்த அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரில் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு ஒரு நம்ம எப்படி வந்து ஒரு பேப்பர் நம்ம எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா வந்துட்டு எக்ஸாமுக்கு பேப்பர் வேணும் ஸ்கேல் பென்சிலாம் வச்சு பண்றோமா ஸோ எக்ஸாம் தான் என்ன பண்ணணும் நம்ம எழுதுறோம் அப்போ வந்துட்டு நம்ம எதை வச்சு எழுதுறோமோ அந்த பேப்பர் சொல்றோம் இல்லையா அதே மாதிரி இங்கே கார்பரேஷன் போடுறதுக்கு பார்த்தோன்னா நம்ம பேப்பருக்கு பதிலா வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒர்க் சீட்டே ஸோ ஒரு பேப்பர் மாதிரி தான் இருக்கும் அதான் ஒர்க் சீட்டுன்னு சொல்றோம் ஸோ அந்த ஒர்க் சீட்டுக்கு பேர் தான் வந்து ஸ்ப்ரெட் சீட்டு ஓகேவா ஸோ அத பார்த்தா அந்த ஸ்ப்ரெட் சீட்டில் அப்படின்னு சொல்கிறது தான் என்னன்னா வந்துட்டு நிறைய சீட்ஸ் இருக்கும் உங்களை வந்துவிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய வந்துட்டு பெரிய வந்துட்டு என்ன நிறைய ஸ்பேஸோட இருக்கும் ஸோ நீங்கள் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அதான் வந்துட்டு ஸ்ப்ரெட் சீட்டுன்னு சொல்கிறாங்க அவர் ஸ்ப்ரெட் சீட்னாலும் வந்துட்டு ஒன்று தான் ஓப்பன் ஆஃப் ஸ்கேல்க்னாலும் ஒன்று தான் நீங்கள் வந்துட்டு என்னதை உங்களுக்கு கன்ஃப்யூஸ் ஆக தேவையில்லை சொல்லி லெசன் பண்ணுங்க சீட் இஸ் ஏ வெரி யூஸ்ஃபுல் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் டூல் டு ஆர்கனைஸ் அனலைஸ் அண்ட் ஸ்டோர் டேட்டா இன் ஏ டேபிளர் ஃபார்மு ஸோ எப்போ ஸ்ப்ரெட் சீட் அப்படின்னா என்ன சொல்கிறேன் இஸ் ஏ வெரி யூஸ்ஃபுல் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் tool ஸோ வந்து கால்குலேஷன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டூல் தான் என்ன ரொம்ப நம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற ஒரு டூல் தான் வந்துட்டு என்ன ஸ்ப்ரெட் சீட்டுன்னு சொல்கிறாங்க ஸோ என்ன அப்படின்னா வந்துட்டு என்னுடைய ஃபீச்சர் என்னென்னா டு ஆர்கனைஸ் அனலைஸ் அண்ட் ஸ்டோர் டேட்டா ஒரு டேட்டா வந்து ஆர்கனைஸ் பண்ணுறது அனலைஸ் பண்ணுறது அண்ட் ஸ்டோர் பண்ணுறது அது என்னன்னா டேபிளர் ஃபார்மே டே ஒரு ஃபார்மில் என்ன அதை La mena per raó. நம்ம வந்துட்டு அதை ஆர்கனைஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா டேபிளர் ஃபார்மேட்டில் அப்படின்னா அதுக்கு தான் வந்துட்டு என்னன்னா அது யூஸ் ஆகிற ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபீச்சர் தான் வந்துட்டு ஸ்ப்ரெட் செய்யிட்டு சரி சிம்பிளாக சொன்னப்போ கன்சால்டேட் எடுத்துக்கலாம் சரி ஒரு கிளாஸ் இருக்குதுன்னா அந்த கிளாஸ் ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணுறோம் ஒவ்வொருத்தரோட சப்ஜெக்ட் இண்டிவிஜுவல் மார்க் எடுத்துக்கோ டோட்டல் போடுறோம் அதுக்கப்புறம் ரேங்க் போடுறோம் அப்புறம் பர்சன்டேஜ் போடுறோம் சரியா ஸோ அதில் பார்த்தா வந்துட்டு நம்ம என்னென்னா வந்துட்டு அது அசனைங் ஆர்டர்ல மாதிரி டிஸ்டிங் ஆடரில் மாத்திரம் என்ன நிறைய பண்ணலாம் ஃபில்டர்லாம் பண்ணலாம் சரியா ஸோ இது எல்லாமே என்னன்னா ஒரு டேபிளர் ஃபார்மில் வச்சுட்டு அது எல்லாமே இண்டிவிஜுவல் ஒரு டேபிளில் வந்து நம்ம கிரியேட் பண்ணிட்டு நம்ம எல்லா வேலையும் பண்ணுறோம் இல்லையா ஸோ அதான் அவங்க சொல்கிறாங்க

கிராஃபிக்கல் ஃபார்மில் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நம்பர்ஸும் இருக்குது கிராஃபிக்கல் ஃபார்மாகவும் நமக்கு வந்துட்டு கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா ஸோ இதாக பார்த்தா வந்துட்டு நமக்கு ஸ்ப்ரெட் ஷீட்டோட ஃபஸ்ட்டு நம்ம இன்ட்ரடக்ஷன் பாட்டு ஸோ இது நம்ம தமிழில் பார்த்தலாமா ஸோ தமிழில் பார்த்தினா அட்டவணை செயலி ஒரு அறிமுகம் அட்டவணை செயலி அலுவலக பயன்பாட்டிற்கு தேவையான தரவுகளை ஒருங்கிணைத்து ஆராய்ந்து சேமித்து அட்டவணை வழிகள் தருவதற்கு பயன்படும் மிகச்சிறந்த தானியங்கு கருவியாகும் அதான் என்னென்னா செல்ஃப் ஆட்டோமேஷன் நம்ம டூன்னு சொல்லுவோம் சரியா ஸோ இது ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் டூல் தான் அவங்க வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து மிக தானியங்கி கருவி அப்படின்னு சொல்றாங்க கைவிழி கணக்கெடுகளை செய்ய உதவும் தாள்களுக்கு இணையாக கணினியில் கணக்கீடுகளை செய்வதற்கு ஏதுவாக அட்டவணை செயலி உருவாக்கப்பட்டுள்ளது அட்டவணை செயலியில் தேக்கி வைத்த எந்த ஒரு மதிப்புகளையும் பயனர் மாற்றி அமைத்துக் கொள்ள முடியும் இதன் மூலம் ஏற்படும் விளைவுகளினாலும் கணக்கெடு மதிப்புகளில் மாற்றத்தையும் பயனர் அறியலாம் இதுவே என்ன எண்ணில் என்னென்ன பகுப்பாய்வு அதாவது நம்ம ஏதாவது போட்டோம் அப்போ அதுக்கு தகுந்த என்ன சேஞ்ச் பண்ணிக்கலாம் பேப்பர்ல பண்ண என்ன பண்ணோம் போட்டீங்கன்னா ஒரு ஜீரோ டென்னுங்கிறத நம்ம ஹண்ட்ரடாக மாத்திரம் ஒரு ஜீரோ போடணும் இப்போ எயிட்டி சிக்ஸுக்கிறது நம்ம எயிட்டி எயிட்னு போனோம்னா அழிக்கணும் ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது பேப்பரில் பண்ணும்போது வந்துட்டு நமக்கு வந்து கிளியராக வந்துட்டு நமக்கு வந்து தெளிவாக இருக்காது நீட்டாக இருக்காது அதில் இதில் பண்ணும்போது நம்ம ஈஸியாக நம்ம மாற்றிக்கலாம் சேஞ்சஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா ஸோ நவீன அட்டவணை செயலில் தரவுகளை ஒரே அல்லது எண் வரை அல்லது வரைபட வடிவில் தர முடியும் மேலும் ஒன்றிக்கு மேல அட்டவணை தரவுகளை ஒருங்கிணைத்து அவற்றில் செயலாற்ற முடியும் இப்போ நிறைய சீரிஸ் என்ன பண்ணலாம் நம்ம அட்ட டைம் வந்துட்டு நிறைய சீரிஸ் நம்ம என்ன ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா ஸோ நம்ம கையில் பண்ணும்போது ஒரே அட்ட டைமில் வந்துட்டு நாலு பேப்பரில் எழுத முடியுமா முடியாது ஒரு பேப்பரில் எழுத முடியும் சில பாத்தனும் வந்துட்டு ஈஸியா பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா எவல்யூஷன் ஆஃப் சீட் ஸோ ஃபஸ்ட்டு ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷனாக பார்த்தீங்கன்னா அதில் வந்துட்டு ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா எவல்யூஷன் ஆஃப் சீட் ஸோ டேனியல் பிரிக்லிங் அண்ட் பாப் ஃப்ராங்ஸ்டன் டெவலப் பண்ணுது ஃபஸ்ட்டு ஸ்ப்ரெட்ஷீட் கால்டு விசிகால்சி இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட்டான ஒன் மார்க்கு ஸோ யார் வந்து சீட்டை முத முதல்ல வந்துட்டு யார் வந்துட்டு டெவலப் பண்ணாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சீட்டை யார் பண்ணாங்கன்னா டேனியல் பிரிக்லிங் அண்ட் பாப் ஃப்ரங்க்ஸ்டன் என்னன்னா ஃபர்ஸ்ட்டு ஃப்ரெஷ்ஃபீட்டு அந்த பேர் என்னன்னா விசிகால்சி இயர் பார்த்தீங்கன்னா நைன்டீன் எயிட்டி செவன் ஸோ அது என்ன க இதுக்கு எந்த கம்பெனிக்காக பண்ணாங்கன்னா ஆப்பிள் கம்பெனி ஸோ ஆப்பிள் கம்பெனிக்காக வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா டேனியல் பிரிக்லிங் அண்டு பாப் பிராங்க என்ன பண்ணாங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்பிரெட்ஷீட்டை கொண்டு வந்தாங்க அதை ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச அந்த ஸ்பெட்ஷீட் பேர் விசி கேல்க்கு ஸோ விசி கால் கப்படின்னா அப்ரவிஷன் பார்த்தீங்கன்னா விசிபிள் நம்ம படிப்போம் ஸோ எந்த இயரில் பார்த்தீங்கன்னா நைன்டீன் எயிட்டி டூல கம்பெனிக்காகனா ஆப்பிள் டூ ஓகேவா ஆப்பிள் கம்பெனியில் வந்துட்டு நிறைய விஷன்ஸ் இருக்குது ஆப்பிள் டூ அப்படிங்கிற கம்பெனிக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல பார்த்திங்க அப்படின்னா விசி கேல் கம்பெனியில் ஃபஸ்ட்டு ஸ்பெட்ஷீட்டை கொண்டு வந்தாங்க ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நைன்டீன் எயிட்டி டூ லோட்டஸ் காப்பரேஷன் இன்ட்ரோடியூசர்ட்

நைன்டீன் எயிட்டி டூ லோட்டஸ் ஆப்ரேஷன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லோட்டஸ் ஒன் ட்ரிங்கிறது வந்து நைன்டீன் எயிட்டி செவன்ல பாத்தீங்கன்னா என்னன்னா மைக்ரோசாஃப்ட் ஆப்ரேஷன் எக்ஸல் ஏ அப்படிங்கற அந்த அதுதான் வந்து நம்ம இப்போ வந்து நம்ம வந்து யூஸ் பண்ற வந்துட்டு ஸ்பெட் என்ன அப்படின்னா வந்துட்டு நம்ம எப்படி மைக்ரோசாட் வோர்டு எம்எஸ் வர்டு சொன்னோம் பார்த்தீங்களா ஸோ வந்துட்டு ம எக்ஸல் கிராஃபிகல் வந்துட்டு ஈஸியாக வந்து இன்ட்ராக்ட் பண்ற மாதிரி நல்லா இருக்கும் அட் டு டூ பாய்ண்ட் கிளிக் இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு எல்லாமே பண்ணுறதுக்கு வந்து நல்லா இருக்குது எங்கே அப்படின்னா வந்துட்டு இந்த எக்ஸலாக ஸோ அதனால தான் நம்ம இப்போ கரண்டில் வந்துட்டு யூஸ் பண்ணுற ஸ்ப்ரெட் ஷீட் என்ன வந்து அப்படின்னா உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் தேர் ஆர் ஆர் லாட்ஸ் ஆஃப் அதர் ஸ்ப்ரெட் ஷீட் அப்ளிகேஷன்ஸ் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் கண்டினியூஸ் டு பி மோஸ்ட் பாப்புலர் ஸ்ப்ரெட் ஷீட் சாஃப்ட்வேர் வெரி 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 இம்பார்ட்டன்டான ஒன் மார்க்கு ஸோ வெரி வெரி பாப்புலர் மோஸ்ட் பாப்புலர் ஸ்ப்ரெட் ஷீட் சாஃப்ட்வேர் அப்படின்னா நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் அது இன்னிய வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழு கண்டுபிடிச்ச அந்த மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் வந்து இன்னைய வரைக்கும் வந்துட்டு ரொம்ப ஃபெமிலியராக பாப்புலராக இருக்கிற ஒரு நம்ம ஸ்ப்ரெட் ஷீட் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா சோ பாருங்க வந்துட்டு நமக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த டேனியல் சிங் அதாவது டான் டான் பிரிக்லின் அவரோட நேம் ஃபுல் நேம் பார்த்தீங்கன்னா டேனியல் சிங்கர் ஓகேவா ஸோ அவர் தான் பார்த்தீங்கன்னா ஃபாதர் ஆஃப் ஸ்ப்ரெட் சீட்டு அப்படின்னு சொல்லுவோம் ஃபாதர் ஆஃப் ஸ்ப்ரெட் சீட் அப்படின்னா டான் என்னது டான் பிரிக்லின் ஓகேவா ஸோ டேனியல் சிங்கர் டான் பிரிக்லின் பார் அதாவது சிக்ஸ்டீன் ஜூலை நைன்டீன் ஃபிஃப்டீன்ல பிறந்திருக்காரு ஆஃப் அண்ட் எஃபர்ட்டு யூஸ் ஃபாதர் ஆஃப் ஸ்ப்ரெட் சீட்டு ஓகேவா இம்பார்ட்டண்டான பாயிண்ட் ஃபாதர் ஆஃப் ஸ்பிரெட் சீட் அப்படின்னா வந்துட்டு யாருன்னா டான் பிரிக்லின் அதாவது டேனியல் சிங்கர்னு கொடுத்துருந்தாலும் நாங்கள் என்ன பண்ணணும் அந்த நேம் தான் ரெண்டு ஒன்று தான் இஸ் தி அமெரிக்கன் கிரியேட்டர் வித்து

పాపులర్ ఓపెన్ స్టార్

ோசாஃப்ட்டவை லோட்டஸ் ஒன்று திரி முதல் முதலில் அறிமுகப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தில மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் எக்ன எக்ஸல் என்ற அட்டவணை செயலியை அமைப்படுத்தியது சுட்டியை பயன்படுத்தும் மறைகளை பயண நினைவகம் ஜிஐ வசதியை எக்ஸெல் அட்டவணை செயலில் பயன்படுத்தப்பட்டது பல்வேறு அட்டவணை செயலி மென்பொருள்களில் இருந்த போதிலும் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் மிகவும் பிரபலமான ஒன்று பிரபலமான ஸ்பிரெட்ஷீட் அப்படின்னு கேட்டாங்கன்னா முத முதல் கண்டுபிடிச்சது பார்த்தீங்கன்னா விசிகால்கே பிரபலமானது பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு எனது மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் ஓகே அதெல்லாம் மறக்கவே கூடாது ஓப்பனவிஸ் கல்க்கு ஒரு பிரபலமான திறந்தமூல அட்டவணை செயலி இதன் தற்போது அப்பாச்சி நிறுவனம் பராமரித்து வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் ஜெர்மன் நிறுவனமான ஸ்டார்ட் இவ்வளே உருவாக்கிய ஸ்டார் ஆஃபீஸ் கால்கு ஓப்பன் ஆஃபீஸ் கால்கு மூலம் பயன்பாடாகும் அதாவது பேரன்ட் ஆஃப் தி ஓப்பன் ஆஃபீஸ் கால்கு அப்படின்னா வந்துட்டு நம்ம ஸ்டார் ஆஃபீஸ் கால்கு தான் நம்ம சொல்லுவோம் ஓகேவா இப்போ வாங்க இப்போ தான் நம்ம உள்ள லெசனுக்குள்ளே வரோம் ஒர்க்கிங் வித் செகண்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் வித் ஓபன் ஆஃபீஸ் கால்கு ஸோ எப்படி வந்து நம்ம ஒர்க் பண்ணுறோம் அது என்னென்னலாம் நம்ம வந்துட்டு பண்ண போகிறோம் அப்படின்னா சார் கால்கு இஸ் ஸ்பிரெட் சீட் காம்பனண்ட் ஆஃப் ஓப்பன் ஆஃபீஸ் யூ கேன் என்டர் எனி கைண்ட் ஆஃப் டேட்டா இன்ஸ் நீங்கள் ஸ்பிரெட் சீட் அண்ட் தென் மேனிபுலேட் திஸ் டேட்டா டு ப்ரொடியூஸ் சர்டன் ரிசல்ட்ஸ் ஆட்டோமேட்டிவ்லி யூ கேன் என்டர் டேட்டா அண்ட் வென் இஸ் தி யூஸ் கால்கு இன் இன் வாட் இஃபே ஸோ நீங்கள் என்ன டைப் பண்ணாலும் அப்படியே டைப் ஆகும் ஓகேவா மேனர் சேஞ்சிங் சம் ஆஃப் தி டேட் அண்ட் அப்சர்விங் ரிசல்ட்ஸ் வித்வுட் ஹேவிங் தி ரீ டைப் தி என்டையர் சிலஸ் நீங்கள் திருப்பி வந்து டைப் பண்ண அவசியம் கிடையாது நீங்கள் என்ன ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும்னா உடனே இங்கே பண்ணிக்கலாம் சரி ஸோ அதாவது சொல்றாங்க ஸோ இப்போ அங்கே ஃபஸ்ட்டு ஸ்பெட் சைட் விசி கால்கே கொடுத்துருக்காங்க ஸோ அந்த விசி கால்கோட இது வந்து ஒரு ஒரு ஸ்மால் கான்செப்ட் விசிக்கல் கால்கே விசிபிள் கால் இது ஒரு இம்பார்ட்டண்டான ஒன் மார்க்கே விசி கால்க்கு அப்படின்னு அப்ரிவேஷன் பார்த்தீங்கன்னா விசிபிள் கார்பரேட் தி ஃபர்ஸ்ட் ஸ்பெட் சீட் ஃபார் போஸ்டல் கப்டர்ஸ் ஒரிஜினல் ரிலீஸ் ஃபார் தி ஆப்பிள் டூ பை தி விசி கார்பரேஷன் ஓகேவா இட் இஸ் கன்சிடர்ட் வித் விசி கால்கே டேர்ன்டு வித் மைக்ரோ கம்ப்யூட்டர் ஃப்ரம் ஹாபி ஃபார் கம்ப்யூட்டர் எந்த ஃப்ரம் ஹாபி into a serious business tool prompting IBM to introduce the IBM PC two years later. It was sold over. Say, um செவன் ஹண்ட்ரட் காப்பீஸ் இன் சிக்ஸ் இயர்ஸ் அண்ட் இயர்ஸ் மினி ஐ மெனி ஹேஸ் ஒன் மில்லியன் காப்பீஸ் ஓவர் இயர்ஸிங் இருக்குது ஸோ நிறையா பேர் என்னன்னா இந்த விசிகாலுக்கு அப்படிங்கிற வந்துட்டு இந்த விசிபிள் கால் கிட்டே வந்துட்டு நிறைய பேரும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் பார்த்தா அப்படின்னா வந்துட்டு ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஓப்பன் ஆஃபீஸ் கால் சி ஸோ இதனால் வந்துட்டு நமக்கு என்ன வந்து சிறப்பம்சங்கள் ஓப்பன் ஆஃபீஸ் காலுக்கு யூஸ் பண்ணணும் என்னென்ன சிறப்பம்சங்கள் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கனெக்டிங் வித் எக் எக்ஸலே ஸோ எப்படி டூ ஓப்பன் எடிட் வந்து சேவ் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் பிரெசிட்டு ஸோ பார்த்தோம்னா வந்துட்டு நம்ம என்னன்னா எப்படி ஓப்பன் எடிட் வந்து மைக்ரோசாஃப்ட் எக்ஸெல் பிரஸ்டிட்டு நம்ம ஈஸியாக என்னவா ஓபன் பண்ணலாம் எடிட் பண்ணலாம் அண்டு சேவ் பண்ணலாம் பண்ணலாம் சரியா நெக்ஸ்ட் ஆட்டோ சம் ஹெல்ப்ஸ் யூ டு ஆட் தி கண்டென்ட்ஸ் ஆஃப் கிளஸ்டர் ஆஃப் அஜஸ்டன் செல்ஸ் ஸோ பார்த்தா வந்துட்டு அதாவது ரெண்டு நம்பர் ஆட் பண்ணுறது பார்த்து நம்ம பத்து நம்பர் வந்து அட்ட டைம் வந்து ஆட் பண்ணலாம் லிஸ்ட் ஆட்டோ ஃபில் ஆட்டோமேட்டிக் எக்ஸ்டென்சி செல் ஃபார்மடி வேண்ட நியூ ஐட்டம் இஸ் ஆட் டு தி எண்ட் ஆஃப் அர் லிஸ்ட்டு ஸோ பார்த்தா வந்துட்டு ஒரு இது பண்ணணும் வந்து எல்லாமே வந்து ஃபில் பண்ணுறது ஈஸியாக வந்து நம்ம வந்து ஆட்டோ ஃபில் பண்ணிக்கோ ஒரு டைம் ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணால் அது ஆட்டோமேட்டிக்காக அதுவே பண்ணிக்கும் ஆட்டோ ஃபில் அப்படின்னா அலோஸ் யூ டு குயிக்லி ஃபில் செல்ஸ் வித் ரிப்பீட்டிவ் ரிப்பீட்டிவ் ஆர் சீக்வன்சல் டேட்டா சச்சஸ் க்ரோனாலஜிக்கல் டேட்ஸ் ஆர் நம்பர்ஸ் அண்ட் ரிப்பீட்டட் டெக்ஸ்ட் ஆட்டோ ஃபில் கேன் ஆல்சோ பி யூஸ் டு காப்பி ஃபங்க்ஷன்

நெக்ஸ்ட்டு சார்டு ஸோ ஹெல்ப் யூ ஹெல்ப்ஸ் யூ இன் பிரசன்டிங் கிராஃபிகல் ரெப்ரெஸ்டேஷன் ஆஃப் யுவர் டேட்டா இந்திய ஃபார்மாக பை சார்ட் பார் சார்ட் லைன் சார்ட்ஸ் அண்ட் மூ நம்ம சார்ட் போடும் பார்த்தீங்கன்னா அது சார் இன்கிரிமெண்ட் இக்கிரிமெண்ட் இதெல்லாம் வச்சு நம்ம போடும் ஸோ அதை ஒரு ஃபீச்சர் சொல்கிறாங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க நம்ம வந்துட்டு என்னென்னா ஃபங்க்ஷன் ஸோ விச் கேன் பி யூஸ் டு கிரியேட் ஃபார்ம்லாம் டு பெர்ஃபார்ம் காம்ப்ளெக்ஸ் காம்பேஷன் ஆ டேட்டா ஸோ அதே ஏதாவது காம்ப்ளெக்ஸாக ஒரு ஈக்குவேஷன்ஸ் அந்த மாதிரி இருக்கலாம் அந்ததுக்கு நம்ம என்ன ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி போட்டுக்கலாம் ஸோ சம்ம அந்த மாதிரி இன்டகிரேஷன் ஓகேவா டிஃப்ரன்ஷியஷன் அந்த மாதிரிலாம் ஸோ டேட்டா பேஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஸ்டூட் அரேஞ்ச் ஸ்டோர் அண்ட் ஃபில்ட்டர் டேட்டா டேட்டா பேஸ் வந்து அது அரேஞ்ச் பண்ணுறது அதுக்கப்புறம் வந்து ஃபில்டர் பண்ணுறது

எல்லாத்துக்கும் அதே பண்ணிடும் சொல்கிறாங்க நெக்ஸ்ட் தானிங்க நிரப்பி ஆட்டோஃபில் சொல்கிறாங்க ஸோ கால வரிசைப்படியான தேதிகள் அல்லது வரிசை எண்கள் அல்லது மீண்டும் மீண்டும் காட்சிப்படுத்த வேண்டிய உரைகள் அனைத்து நோய்களும் விரிவாக தொடர் செய்ய தானிங்க நெருப்பு வசதி வகை செய்கிறது இப்போ ஒரு இதில் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணுறோம் அது ஒரு நீங்கள் டைப் பண்ண போய் இப்போ தமிழ்நாடுன்னு கொடுக்கும்போது டீன் கொடுக்கும்போது தமிழ்நாடுன்னு வந்துடும் சரியா ஸோ அந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் சாட்னா விளக்கப்படம் அதில் பார்த்தீங்கன்னா தரவுகளை வட்ட பட்டை கோட்டு போன்றவற்றை விளக்கப்படங்களாக தருவதற்கு பயன்படுகிறது செயற்கூறுகள் ஃபங்க்ஷன்ஸ் தரவுகளின் மீது சிக்கலான கணக்கெடுகளை செய்வதும் வாய்ப்பாடுகளை உருவாக்க பயன்படுகிறது தரவுத்தர செயற்கூறுகள் டேட்டாபேஸ் ஃபங்க்ஷன்ஸ் தரவுகளை ஒழுங்குபடுத்தி சுற்றி வடிகட்டி சேமிக்க உதவுது ஸோ இதெல்லாம் பார்த்தோம்னா நம்ம ஃபீச்சர்ஸ் வந்து சொல்லிட்டோம் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா கிரியேட்டிங் நியூ ஒர்க் சீட்டு ஸோ நியூ ஆர் ஒர்க் சீட் எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது நம்ம இதே ரொம்ப ஈஸிப்பா இந்த லெசனும் பார்த்திங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு சிஸ்டமில் வந்துட்டு சொன்னால் ரொம்ப உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கும் ஸோ அதுக்கு ஃபெசிலிட்டிஸ் இல்லாதனால வந்துட்டு உங்களுக்குனா ஸோ நான் வந்து பொறுமையாக தெளிவாக தான் சொல்கிறோம் நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ஸ்கூலுக்கு வந்தீங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு போய் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு சொல்லி கொடுத்து நீங்கள் ஒர்க் பண்ணி பார்க்கலாம் சரிங்களா ஸோ அதை வந்து நீங்கள் வந்துட்டு ஒன்றும் ஃபீல் பண்ண தேவையில்லை நீங்கள் கிளாஸ்னால என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காங்க நீங்கள் வீட்டில் சிஸ்டம் வச்சிருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் இருக்கும் பார்த்தீங்களா ஸோ அந்த எக்ஸலில் போய்ட்டு என்னென்னா நீங்கள் இங்கே என்னென்னா நம்ம சொல்கிறோம் இதே மாதிரி

சென்டர் ஒன் ஆஃப் தி காம்பனட் ஓப்பன் ஆஃபீஸ் இது நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரில் பார்த்தா அதே கான்செப்ட் தான் ஸ்டால் சென்டர் பை சிம்பிளி கிளிக்கிங் ஆனால் ஸ்பெட் சீட் ஆகிக்கா ஸோ ஒன்னா நம்ம வந்துட்டு நெக்ஸ்டாப்பில் இருக்கிற நம்ம டேரெக்ட் ஐக்கானில் போய் செலக்ட் பண்ணிக்கலாம் இல்லையே நீங்கள் ஷார்ட்டில் போய்ட்டு ஆல்ஃபர் கம்ஸில் போய்ட்டு போய்க்கலாம் இதை வந்து ரெண்டு வழியில ஓப்பன் பண்ணுறது நெக்ஸ்ட் இ நியூஸ் சீட் கேன் ஆல்சோ பி கிரியேட் பை செலக்ட்டிங் ஃபைல் நியூஸ் ஸ்பிரெட் சீட் அதில் போய் நம்ம என்ன கிரியேட் பண்ணிக்கலாம் ஃப்ரம் எனி ஓப்பன் ஆஃபீஸ் கால் ஓப்பன் ஆஃபீஸ் அப்ளிகேஷன் ஆஃப்டர் யூசிங் எனி ஒன் ஆஃப் த எபோ செட் மெத்தட்ஸ் ஓபன் ஆஃபீஸ் கால் விண்டோ அப்பியஸ் ஸோ விண்டோஸ் வந்து எதை இந்த மூணு இதில் நம்ம எதை பண்ணாலும் வந்துட்டு வந்து விண்டோ வந்து ஓப்பன் ஆகும் ஸோ இது அவுட்லைன் ஆஃப் தி விண்டோ இஸ் வெரி சிமிலர் டு அதர் அப்ளிகேஷன் விண்டோஸ் ஓப்பன் ஆஃபீஸ் ஸோ பார்த்தா வந்து அவுட்லைன் வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும் ஸோ ரைட்டருக்கு வந்துட்டு அது வந்து வேறு மாதிரி இருக்கும் டாக்குமெண்ட் மாதிரி இருக்கும் கால்க்கு வேறு மாதிரி இருக்கும் ஸோ ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு அப்ளிகேஷன் வந்து ஒவ்வொரு மாதிரி வந்துட்டு நமக்கு விண்டோ வேற மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க அப்ளிகேஷன் விண்டோ தி மெயின் தி கேல்கு விண்டோ ஈஸ் கால் ஒர்க் ஏரியார் ஒர்க் இம்பார்ட்டண்டான ஒன் மார்க்கே ஸோ தி மெயின் ஏரியா தி ஓப்பன் கால்க் விண்டோ என்ன அப்படின்னா வந்துட்டு ஒர்க் ஏரியா ஆர் சீட்டு ஸோ இதான் வந்துட்டு இம்பார்ட்டண்டான ஒரு எனது ஏரியா சொல்றாங்க இந்த ஒர்க் சீட் இஸ் ஏ கிட் ஆஃப் செல்ஸ் வித் டு அட்டாச்சு செல் ஸோ இப்பார்டன்ட் ஒர்க் சீட்டு ஸோ சீட் அப்படின்னா என்ன கிரிட் ஆஃப் செல்ஸ் ஸோ செல்ஸ்னா ஒன்று கிடையாது நம்ம இப்ப நம்ம பார்ப்போம் செல்னா வந்துட்டு ஒரு ரோஸ் காலம் இருக்கும் ஸோ அந்த பாக்ஸ் மாதிரி இருக்கும் ஒரு ரெக்டாங்குலர் ஏரியா ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ் மாதிரி இருக்கும் ஸோ அந்த பாக்ஸ் இந்த மாதிரி இருக்கும் சரியா ஸோ அந்த பாக்ஸ் பாக்ஸாக பாக்ஸ் பாக்ஸாக அப்படி கனெக்ட் ஆகிருக்கும் ஓகேவா நம்ம தெளிவாக சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு என்னன்னா ஸோ இந்த மாதிரி இருக்கும் ஸோ இதில் பார்த்தோம்னா பாக்ஸ் ஒரு டேபிள் மாதிரி தான் இருக்கும் ஸோ இந்த பாக்ஸ் இருக்கு பார்த்து இந்த பாக்ஸுக்கு தான் செல்லுன்னு சொல்லுவோம் ஸோ இதான் என்ன சொல்கிறேன் இங்கே ஒக்ஸிட் இசை கிரிட் செல்ஸாக அப்போ வந்து ஒவ்வொரு பாக்ஸாக இருக்கும் பாக்ஸ் பாக்ஸாக பாக்ஸ் பாக்ஸாக சேர்ந்ததுக்கு பேர் தான் ஒக்ஸிட்டே அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ப்ரோக்ராம் கால்குலேட் அதுக்கு நம்ம கால்குலேஷன் போடுவோம் வேண்டி ஓப்பன் ஏ நியூஸ் பிரெட் சீட்டு தெரியாத த்ரீ ஒர்க் சீட் அவைலபிள் பை தி டிஃபால்ட்டு இம்பார்ட்டண்டான ஒன் மார்க்கே ஸோ நீங்கள் ஒர்க் சீட் வந்து நியூவாக ஒரு அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா அதில் டிஃபால்ட்டாக கொடா நிலையாக வந்துட்டு எத்தனை சீட் இருக்கும் அப்படின்னா த்ரீ சீட்ஸ் வந்து இருக்கும் யூ கேன் இன்க்ளூட் மோர் சீட்ஸ் அண்ட் ஆர்கனைசர் நீங்கள் எத்தனை வேணால் சீட் வேணால் என்ன பண்ணுறா நீங்கள் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த மூணு தடவை வந்துட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும் ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டுக்கு நம்ம சொன்ன டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்ல போகணும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ப்ரெட் சீட்டு ஸோ இதில் ஓப்பன் ஆஃபீஸ் காலேஜில் ஸ்ப்ரெட் சீட் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஸோ பண்ணிக்கணும் இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும் ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம விண்டோஸ் சொன்னால் பார்த்தீங்களா ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் மாதிரி இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விண்டோ வரும் ஸோ அது விண்டோவில் பார்த்தா வந்து உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும் சில பார்த்தா வந்துட்டு மெயின் ஏரியா பார்த்தா ஒர்க் ஏரியா ஸோ நம்ம செல் அந்த இதெல்லாம் சொன்னோம் பார்த்தீங்களா ஸோ அதை வந்துட்டு என்ன சொன்னோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம ஒர்க் சீட் சொன்ன ஒர்க் ஒர்க்ஷீட் அப்படின்னா வந்துட்டு இதுதான் ஸோ இந்த இந்த ஸ்பேஸஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா அந்த பாக்ஸ் பாக்ஸாக பாக்ஸ் பாக்ஸாக இருக்க பற்றி சிதா கிரிடு சைடுஸ் விட்டு கால்குலேட்டர் கால்ட்ருக்கு பேர் தான் வந்துட்டு ஒர்க் ஆர் ஒர்க் ஏரியா அப்படின்னு சொன்னால் தான் நம்ம கால்குலேஷனே வந்து பயன்படுத்த போகிறோம்னு சொன்னோம் ஸோ இந்த மாதிரி விண்டோ வந்துடும் சரியா ஸோ இந்த விண்டோவில் வந்துட்டு என்னென்ன பார்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இங்கே பார்த்தீங்கன்னா பாக்ஸு ஸோ நீங்கள் வந்து ஒன்றுமே பயப்பட தேவையில்ல நீங்கள் நம்ம ஓப்பன் வைஸ் ரைட் இருந்துச்சு அந்த ரைட்டில் என்னென்னச்சோ அதே தான் ஆனால் இங்கே கொஞ்சம் டிஃபர் ஆகும் அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்று வந்துட்டு என்னென்ன ஃபஸ்ட்டு எங்கள் பார்த்தீங்கன்னா ஏரோ மார்க் போட்டு கொடுத்துருப்பாங்க இல்லையா ஸோ ஒன் டூ த்ரீ அப் டூ பார்த்தீங்கன்னா லெவன் வரைக்கும் கொடுத்துருக்காங்களா ஸோ அந்த லெவன் வரைக்கும் வந்துட்டு ஒவ்வொன்று என்னென்னு கொடுத்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைட்டில் வர உங்களுக்கு நல்லாவே தெரியும் டாப் மோஸ்ட் பார்ட் அந்த விண்டோல பார்த்தீங்கன்னா டைட்டில் பார் நெக்ஸ்ட் பார்த்தா ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அதுக்கு நேராக ஸ்டேட்டை வந்து ரைட் கார் லெஃப்ட் கார்னில் வந்துட்டு டைட்டில் பார் ரைட் கார்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பட்டன் தேர்ட் பார்த்தீங்கன்னா மெனு பார் ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா டூல் பார் அது வந்து ஸ்டாண்டர்ட் அண்ட் ஃபார்மேட்டிங் டூல் பார் இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நேம் பாக்ஸ் அது இதெல்லாம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம வந்துட்டு ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டில் சொல்லியிருக்கோம் நெக்ஸ்ட் ஃபார்முலா பார் வந்து புதுசு நெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் ப்ராப்பர்ட்டிஸ் புதுசு நெக்ஸ்ட் ஸ்கோர் பார் ஓகே ஸ்டேட்டஸ் பார் ஸோ ஜூம் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அங்கேயும் இருக்கும் சரியா ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரில் இருக்கும் சிங்கி வந்து இருக்குது ஓகேவா அது ஒவ்வொன்றா நம்ம என்னென்னு பார்க்க போகிறோம் ஓகேவா அதில் பாருங்கள் நான் வந்து ஒவ்வொன்றா வந்து நம்ம சொல்லுவோம் நீங்கள் வந்து டயக்ராமாவை வந்துட்டு பார்த்துக்கிட்டு அப்படிங்க வரணும் சரியா ஸோ ஃபஸ்ட்டு பாருங்க இதில் பார்த்தீங்கன்னா பார்ட்ஸ் ஆஃப் தி ஓப்பன் ஆஃபீஸ் கலெக் விண்டோ ஸோ என்னென்ன பார்ட்ஸ் ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் நம்ம என்னோமோ அதே தான் ஸோ அங்கே மாதிரி தான் வந்து இங்கே வந்து என்னென்ன பார்ட்ஸ்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ ஃபஸ்ட்டு பார்ட் பார்த்திங்கன்னா வந்துட்டு அப்ப ஃபஸ்ட்டு வந்து பார்ட்ஸ் ஆஃப் தி ஓப்பன் ஆஃபிஸ் கலெல்க் பார்த்தீங்கன்னா அப்பியரன்ஸ் ஆஃப் த கலெக் விண்டோ இஸ் வெரி சிமிலர் டு தட் ரைட்டர் விண்டோ ஓகேவா ஸோ ரைட்டர் விண்டோ சொல்கிறாங்க ஸோ அப்பியரன்ஸ் ஆஃப் தி கேல்க் விண்டோ இஸ் வெரி சிமிலர் டு தட் ரைட்டர் விண்டோ ஸோ ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் விண்டோ எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் அப்பியரன்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க இந்த ஒர்க் ஸ்பேஸ் ஆஃப் ரைட்டர் எ பிக் பிளாங்க் ஏரியா அதாவது ஒரு அந்த ஒர்க் ஸ்பேஸை வந்து ஒரு பிளாங்காக இருக்கிற ஒரு பெரிய ஏரியான்னு சொல்கிறாங்க பட் என்ன கேல்க்கு தி கிரிட் ஆஃப் செல் இஸ் தி ஒர்க் ஸ்பேஸ் ஸோ அந்த கிரிட் ஆஃப் செல்ஸ்னு சொல்கிறேன் பார்த்திங்களா ஸோ இந்த மாதிரி இருக்கும் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா செல்ஸ் எல்லாம் செல்ஸ் எல்லாம் இருக்கும் ஸோ அதான் வந்துட்டு என்ன அப்படின்னான்னு சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பார்த்திங்கன்னா வந்துட்டு இதான் வந்துட்டு அந்த விண்டோ சரியா ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா டைட்டில் பார் ஸோ தலை டைட்டில் பார் அப்படின்னா அது அப்படியே வந்து அப்போதைக்கு அப்புறம் நான் வந்து தமிழில் சொல்லிடுறேன் ஸோ டைட்டில் பார் அப்படின்னு வந்துட்டு ஃபஸ்ட்டு தலைப்பு பட்டை அப்படின்னு சொல்லுவோம் ஸோ தலைப்பு பட்டை பார்த்து ஆல்ரெடி நம்ம ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டில் படிச்சு அதே கான்செப்ட் தான் ஸோ டாப் ஆஃப் தி விண்டோ ஸோ டாப் ஆஃப் தி இந்த விண்டோ டாப் ஆஃப் தி விண்டோ தான் பார்த்தீங்கன்னா ஒரு டைட்டில் பார் இட் இஸ் யூஸ் டு ஷோ தி நேம் ஆஃப் தி ஃபைலு சில பார்த்தா நேம் ஆஃப் தி ஃபைல் இருக்கும் மட்டும் நேம் ஆஃப் தி அப்ளிகேஷன் ஆல்ரெடி உனக்கு தெரிஞ்சு தான் இது ஓப்பன் ஆஃபீஸ் கலக்கு தி டிஃபால்ட் நேம் ஃபார் ஃபர்ஸ்ட் அன்சேஃப்டு ஒர்க் சீட் உனக்கு ஆல்ரெடி நல்லா வெல் நோனா தெரிஞ்சது அன்டைட்டில் ஒன்னே இம்பார்ட்டன்ட்டு அப்போ வென் யூ சேவ் தி ஃபைல் அன்டைட்டில் பற்றி சேஞ்சு தி நேமே ஸோ எப்போ வந்து அந்த ஃபைலை நீங்கள் சேவ் பண்ணாத வரைக்கும் வந்துட்டு அந்த ஃபைலோட நேம் என்னென்னு இருக்கணும் அன்டைட்டில் ஒன்னு இருக்கும் நீங்கள் ஒன்ஸ் சேவ் பண்ணிட்டீங்க கேட்டால் அந்த ஃபைல் நீங்கள் என்ன நேம் கொடுத்து சேவ் பண்ணீங்கன்னா அந்த நேம்ல வரும் ஓகேவா புரிஞ்சுதான் உங்களுக்கு சரி தான் அவங்க சொல்கிறாங்க அந்த விண்டோ பாருங்க அந்த டயக்ராமில் ஸோ மேரால் டாப் டாப் மோஸ்ட் பார்ட்டு தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைட்டில் பார் சில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் சில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் நேம் வந்து அப்ளிகேஷன் அதாவது அப்ளிகேஷன் ஃபைல் அண்டு ஃபைல் நேம் வந்துட்டு அப்ளிகேஷனோட நேம் அப்ளிகேஷனோட ஃபைல் நேமும் அப்ளிகேஷனோடைய எனது இது இந்த நேம் இருக்கும் சரி அப்ளிகேஷன் நேம் அண்ட் அப்ளிகேஷன் ஃபைல் நேம் சரியா ஸோ ஃபைல் நேம் பார்த்தீங்கன்னா அண்ட் டைடெல் இது ஓபன் ஆஃப் இஸ் சரியா ஸோ சேவ் பண்ணாத வரைக்கும் வந்து என்ன அன்டெய்டல் ஒன் ஒன் இருக்கும் டீஃபால்ட்டாக ஓகே நெக்ஸ்ட் பார்த்தா நம்ம கண்ட்ரோல் பட்டன்ஸ் வரும் சார் அதை பார்க்கலாம் ஸோ கண்ட்ரோல் பட்டனில் பார்த்தீங்க அப்படின்னா பார்த்துட்டு நம்ம கட்டுப்பாட்டு பொத்தான் கண்ட்ரோல் பட்டனில் தமிழில் கட்டுப்பாட்டு பொத்தான்னு சொல்லுவோம் இந்த ரைட் கார்னர் ஆஃப் த டைட்டில் பார்ல டைட்டில் பர்க் ரைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒன்று மூணு பட்டன் இருக்கும் மினிமஸ் பட்டன் மக்சிமம் சார் இஸ்டர் ரெண்டு க்ளோஸ் கண்ட்ரோல் பட்டன்ஸ் இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்தா மெனு பார் ஸோ மெனு பார்ல பார்த்தா அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு பட்டி பட்டன்னு சொல்லுவான் தமிழில் ஸோ பிலோ த டைட்டில் பார் இஸ் மெனு பார் மோஸ்ட் ஆஃப் தி மெனுஸார் வெரி ஸ்மெல் விட்டு தி ஓப்ப அவள் ஓப்பன் ஆஃபி ரைட்டர் வந்து என்னென்னா இருந்துச்சோ அதே தான் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபைல் ஸோ ஃபைலில் பார்த்தோன்னா மெனு தி கமெண்ட்ஸ் ஆஃப் ஆல் ஃபைல் மினிஸ்மெண்ட் ஹவுஸ்க்கு கிரியேட் நியூ ஃபைல் ஓப்பன் அண்ட் எக்ஸிஸ்டிங் ஃபைல் அதை ஓப்பன் பண்ணுறது கிரியேட் பண்ணுறது க்ளோஸ் பண்ணுறது எல்லாமே அதில் இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கரண்ட்டு அதில் சேவ் பண்ணுறது சேவேஸ் எல்லாமே அதில் இருக்கும் சரியா வேறு ஃபைல் இது பண்ணுறது நம்ம சேவர்ஸ் எல்லாமே இருக்கும் பிரிண்ட் கொடுக்குறது எக்ஸ்போர்ட் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபைல் அப்படிங்கிறதுல இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எடிட்டு ஸோ மெனு கண்டென்ட்ஸை எடிட்டிங் கமெண்ட்ஸ் லைக் கட் காப்பி பேஸ்ட் அண்ட் ரீடு எல்லாமே எல்லாமே வந்து எடிட்டில் இருக்கும் மோஸ்ட் ஆஃப் தி மெனு ஐட்டம்ஸ் ஆர் சிமிலர் டு தி ரைட்டர் எடிட் மெனு பட் ஃபார் கேல்க்கு சம் ஸ்பெஷல் எடிட்டிங் ஸோ பார்த்தோன்னா அதில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ ஸ்பெஷல் எடிட்டிங் ஆப்ரேஷன்ஸ்லாம் இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வியூ ஸோ வியூவில் பார்த்தோம்னா வந்து மெனு தி கமெண்ட்ஸ் விச் ஆர் யூஸ் பார்த்து மாடிஃபை தி என்வரன்மெண்ட் ஆஃப் கேல்கே ஸோ வந்து டிஃப்ரெண்ட் இதெல்லாம் வந்து வியூ பண்ணி பார்க்குறது ஒரு பேஜில் ரெண்டு மூணு அந்த மாதிரிலாம் வியூ பண்ணி பார்க்குறது நெக்ஸ்ட் இன்சர்ட் மெனு தி கமெண்ட்ஸ் ஃபார் இன்சர்ட்டிங் வேரியஸ் கால்க்கு எலிமெண்ட்ஸ் வச்சு செல்ஸ் ரோஸ் காலம்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரி புதுசாக ஆட் பண்ணுறது இன்சர்ட் ஒரு ரோவை இன்சர்ட் பண்ணுறது ஒரு காலம் இன்சர்ட் பண்ணுறது டெலிட் பண்ணுறது ஸோ அந்த மாதிரி தான் பண்ணுறது வந்து இன்சர்ட்டில் போவோம் நெக்ஸ்ட் ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா மெனு கண்டென்சி கண்டென்சி கமெண்ட்ஸ் ஆஃப் வேரியஸ் எக்ஸ்டெண்ட் செல் ஃபார்வர்டிங் ஃபீச்சர்ஸ் ஸோ அந்த செல் பார்த்தா நம்ம செல் அப்படின்னா வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டு ஸோ அந்த பாக்ஸ் பாக்ஸாக இருக்கிறது வந்து செல் இது ஒரு பாக்ஸ் இது அப்போ அதை வந்து நம்ம என்னன்னா அதை ஃபார்மேட் பண்ணுறது அதாவது வந்து போல்டு பண்ணுறது ஸோ அதை வந்து பார்டர் கொடுக்குறது ஸோ அந்த மாதிரிலாம் கொடுக்குறது வந்துட்டு அந்த ஃபார்மேட்டு ஸோ டூல்ஸ் பார் மெனு கண்டென்ஸ் வேரியஸ் டூல்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் வச்சு ஸ்பெல் செக் ப்ரொடக்ட் டாக்குமெண்ட் இன்சர்ட் பிக்சர்ஸ் மேக்ரோஸ் இப்போ பிக்சர் இன்சர்ட் சார்ட் இன்சர்ட் பண்ணுற அந்த மாதிரிலாம் படத்தை வந்து டூல்ஸில் போவோம் நெக்ஸ்ட் டேட்டா மெனு கண்டென்சி கமெண்ட்ஸ் டு மேனிபுலேட் டேட்டா இன் இன்ஸ் பெட்ஸ் சார்ட் ஃபில்டர் டோட்டல் வேலிட்டி ஒரு கன்சல்டேட் போட போடுறோம் அப்படின்னா ஒரு டோட்டல் போடுறது ஒரு ஆவரேஜ் போடுறது ஒரு டேங்க் போடுறது ஸோ அந்த மாதிரி ஒரு சார்ட்டிங் பண்ணுறது ஃபில்டரிங் பண்ணுறது சந்ததெல்லாம் பண்ணுறது டேட்டா பண்ணுறது பண்ணுறது நெக்ஸ்ட் ஒரு ஃபார்முலா வந்துட்டு நம்ம டைப் பண்ணுறது இது எல்லாமே வந்துட்டு அந்த டேட்டாவில் நெக்ஸ்ட் விண்டோவில் பார்த்தீங்கன்னா மெயின் விண்டோ மெயின் நான் சோர்ஸ் டிஸ்பிளே ஆப்ஷன் சஜஸ் நியூ விண்டோ க்ளோஸ் விண்டோ ஸ்பிட் அண்ட் ஃப்ரீஸ் அந்த மாதிரிலாம் வந்துட்டு விண்டோவில் இருக்கும் நெக்ஸ்ட் ஹெல்ப்பில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹெல்ப் மேன லிஸ்ட் லிஸ்ட் இன்பில்ட் ஹெல்ப் ஃபீச்சர்ஸ் அவைலபிள் வித் ஓப்பன் ஆஃபீஸ் ஓப்பன் வித் ஆஃபீஸை பற்றி நம்ம ஆல்ரெடி ஓப்பன் ஆஃபீஸ் ரைட் ரோஸ் பண்ணும்போது ஹெல்ப்ல போய்ட்டு வந்துட்டு எம்ம வந்துட்டு எஃப் ஒன் கொடுத்தா வந்துட்டு நம்ம என்ன ஹெல்ப்பில் போகலாம் ஸோ அதில் போய்ட்டு என்ன பண்ணால் வந்துட்டு உங்களுக்கு என்னென்ன வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லாமல் ஏதாவது தெரியல அப்படின்னா அதை அதில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ தமிழ் அதே தான் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா டூல் பாரு ஸோ கருவிப்பட்டை ஸோ அதில் பார்த்தோம்னா அண்டர் தி மெனு பார் தர த்ரீ டைப்ஸ் ஆஃப் டூல் பாரு ஸோ அங்கே பார்த்தோம்னா ரெண்டு டைப் சரியா ஸ்டாண்டர்ட் டூல் பார் அண்டு ஃபார்மேட்டிங் டூல் பார் இருக்கும் இங்கே த்ரீ டூல் பார்ஸ் அண்டு டிஃபால்ட்டாக இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ என்ன அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டூல் பார் ஃபார்மேட்டிங் டூல் பார் அண்டு எக்ஸ்ட்ரா பார்த்தோம்னா ஃபார்முலா ஃபார்ம் ஃபார்முலா பாரு நம்ம காப்பிலேஷன் படம்லாம் பார்த்தோம் எக்ஸ்ட்ரா வந்துட்டு மூணாவது ஒரு இது அப்படின்னா உங்களுக்கு ஃபார்மேட்டிங் ஃபார்முலா பாரு ஸோ கொடுத்துருக்காங்க அந்த டயக்ராமில் ஸோ பாருங்க ஸ்டாண்டர்ட் டூல் பார் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து ஸ்டாண்டர்ட் மேலே வந்து

send print print ப்ரீவியூ cut காப்பி paste sorting inserting இது எல்லாமே இருக்கும் சோ இதுல இருக்கு பாத்தீங்களா செலகிரம் இது எல்லாமே சொல்றாங்க சோ கட் பண்றது காப்பி பண்றது பேஸ்ட் பண்றது சார்ட் பண்றது எல்லாமே வந்து பாத்தீங்க வந்துட்டு மேல வந்துட்டு செந்தர கருவி பட்டையில இருக்குனு சொல்றாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்க ஃபார்மேட்டிங் டூல் பாரு சோ அத வந்து வடிவுட்டல் கருவி அத ஃபார்மேட் பண்றது கண்டென்ட்ஸ் ஃப்ரீக்வென்ட் இன்சர்ட் டெக்ஸ்ட் அண்ட் செல் ஃபார்மேட்டிங் கமெண்ட் செட்சஸ் சேஞ்ச் ஃபான்ட் ஸ்டைல் ஃபான்ட் சைஸ் ஃபான்ட் கலர் அலைன்மென்ட்ஸ் இது எல்லாமே சோ பாத்தீங்க இங்க இருக்கா சோ வந்து என்ன பண்ணா நம்ம ஃபான்ட் ஃபான்ட் நேம் ஃபான்ட்டோட சைஸ் மாத்தறது அப்புறம் வந்து ஃபான்ட்டை வந்துட்டு ஃபார்மேட் பண்றது சோ அலைன்மெண்ட் லெஃப்ட் ரைட் சென்டர் அலைன்மெண்ட் கொடுக்கிறது

ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபார்முலா பாரு ஸோ பார்த்தா வந்துட்டு நம்ம என்ன சம் பட்றோமா ஸோ இடெகிரேஷன் பண்ணுறோமா இந்த இடத்துல நம்ம டைப் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா அந்த ஃபார்முலா வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணி நம்ம கால்குலேஷன் போட்டுக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா நேம் பாக்ஸ் அது ஒவ்வொன்று நேம் பாக்ஸாக என்னென்னு கொடுக்குறாங்க இங்கே டிஸ்பிளேஸே கரண்ட்டு செல் அட்ரஸ் ஸோ ஃபங்க்ஷன் விசாட ஃபங்க்ஷன் விசாரினா இட் இஸ் யூஸ் டு இன்செட் ஃபங்க்ஷனு ஸோ கொடுத்துரு இதில் கொடுத்துருப்பாங்க பாருங்க ஸோ இதான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு நேம் பாக்ஸு ஸோ எந்த செல்லில் கரண்ட்டு எந்த செல்லில் இருக்கும் அந்த செல்லோட அட்ரஸ் ஸோ இது வந்து ஃபார்முலா நம்ம டைப் பண்ணுறோம் அது கொடுக்குறது இந்த பக்கம் நம்ம ஃபார்முலா என்ன வேணுமோ அதை நம்ம டைப் பண்ணிக்கலாம் ஸோ அதை கொடுத்துருக்காங்க ஸோ பட்டன் இட் இஸ் யூஸ் டூ குய்க்கில் இன்சர்ட் சம் பட்டனை இன்புட் லைன் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் யூஸ் டு சோதி கண்டென்ட்ஸ் ஆஃப் தி கரண்ட்டு செல் இட் ஆல்வேஸ் சோசி ஆக்சுவலி வாடியோ டைப் அப்படிங்க சார் நம்ம என்ன டைப் பண்ணுறமோ அதை டைப் பண்ணுறது வந்துட்டு எங்கே போனால் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னோம் இங்கே நம்ம என்ன வந்துட்டு உள்ளே அந்த செல்லை வந்துட்டு டைப் பண்ணுறமோ ஸோ ஏ டுங்கிற செல்லில் ஸோ ஏ டூ அப்படிங்கிற செல்லில் நம்ம என்ன டைப் பண்ணுறோமோ ஸோ இந்த இடத்துல ஈக்குவல் இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் என்ன டைப் பண்ணாலும் அப்படியே டைப் ஆகிட்டே போகும் ஸோ அதான் வந்துட்டு அவங்க சொன்னால் சொல்றாங்க ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா வந்துட்டு உங்களுக்கு என்ன சம்பாடன் இன்புட் லைன் என்னமே சொல்லட்டுமா ஸோ அதை வந்துட்டு என்னென்ன உங்களுக்கு வருதுன்னு சொல்கிறாங்க ஸோ இங்கே பாருங்கள் தனியாக அவங்களை டைக்ராமில் கொடுத்துருக்காங்களா நேம் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இது நேம் பாக்ஸ் நம்ம என்ன அதாவது எந்த செல்ல இருக்குமோ அந்த செல் நம்ம எந்த பாக்ஸில் டைப் பண்ணுறோமோ அந்த இது அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் விசார் ஸோ ஃபங் எஃப் ஆஃப் எக்ஸ் அதை நம்ம வந்து இன்டெகிரேஷன் கொடுக்குறது அந்த மாதிரி பண்ணுறது நம்ம சம்பட்டன் கொடுக்குறது ஸோ இந்த இடத்துல லைன் நம்ம என்ன வந்துட்டு நம்ம ஃபார்முலா டைப் பண்ணோமோ நம்ம என்ன டைப் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இதை வந்துட்டு ஃபார்முலா பார் முடிஞ்சிருச்சு ஸோ ஃபார்முலா பண்ண வந்துட்டு நம்ம வாய்ப்பாட்டு பண்ணுன்னு சொல்லுவோம் எல்லாமே நம்ம சொல்லிட்டோம் சரியா நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஸ்க்ரோல் பார் ஸோ ஸ்க்ரோல்

டைகிராம்ல பாருங்க கொடுத்துருக்காங்களா ஸோ பார்த்தோன்னா வந்து வெர்டிகல் வெர்டிகலாக இருக்குது ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இந்த பக்கம் போகலாம் ஸோ நெக்ஸ்ட் பை இந்த பக்கம் இருக்குது பார்த்தீங்கன்னா இது வந்து லெஃப்ட் அண்ட் ரைட்டு இது வந்து இது பார்த்தோன்னா அப் அண்ட் டவுன் லெஃப்ட் அண்ட் ரைட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்க்ரோல் பட்டன் ஸோ இது பட்டன் இருக்கும் ஸோ இதாக பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் ஏரோ இந்த ஏரோ இருக்கு பார்த்தீங்களா இது இது நம்ம கொடுத்தனா வந்துட்டு நம்ம மேலே கிளியில் என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம மூவ் ஆகிக்கலாம் சரியா ஸோ மாதிரி லெஃப்ட் ஏரோ கொடுத்துரு இந்த பக்கம் அது லெஃப்ட் டு ரைட்டு போனாலும் இதே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதையும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம அப் அண்ட் டவுன் இதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சீதா வந்துட்டு ஸ்க்ரோல் பாஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா புரிஞ்சுதாப்பா சீதா பார்த்தோன்னா வந்துட்டு உங்களுக்கு என்ன அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு இம்பார்ட் இம்பார்ட்டன்ட்டான வந்து உங்களுக்கு பார்ட்ஸ் வாட்ஸ்அப் விண்டோவில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிற என்னன்னா ரோ காலம் ரோ காலம் செல் அண்ட் செல் பாயிண்ட் ஸோ இந்த கான்செப்ட் பார்க்க போகிறோம் ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிச்சு இந்த பார்ட்ஸ் ஆஃப் விண்டோ எதுவும் புரிஞ்சிருச்சா ஸோ ரொம்ப ஈஸி ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் மாதிரி தான் கொஞ்சம் வந்துட்டு உங்களுக்கு டிஃப்ரெண்டான ஒரு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் வந்து இருக்கும் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோ காலம் செல் அண்ட் செல் பாயிண்ட் ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ஸோ பாருங்க லிசன் பண்ணுங்க ஸோ பிலோ தி ஃபார்முலா பார் கண்டெய்ன்ஸே ஒர்க் சீட் ஆஃப் ஒர்க் ஏரியா விச் கன்சிஸ்ட் ஆஃப் கிரிட் செல்ஸ் தி ஒர்க் சீட் ஹேஸ் நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ் நம்ம ரோஸ் அண்ட் காலம்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது அந்த ஃபார்முலா பார்க்கு கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ நிறைய வந்து செல்ஸ் எல்லாம் இருக்கும் ஸோ இருக்குது பார்த்தீங்களா ஸோ இதை தான் சொல்கிறாங்க ஸோ பாக்ஸ் பாக்ஸாக இருக்குதா இந்த பாக்ஸுக்கு பேர் தான் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா செல்லு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த செல் அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னு வந்துட்டு நிறைய அந்த ரோஸ் அண்ட் காலம்ஸ்லாம் இருக்கும் அதான் சொல்கிறாங்க ஸோ அதை பார்த்தோன்னா வந்துட்டு உங்களுக்கு ஏ பி சிடி ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க்ஸ் ஹேஸ் நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ் வேறு ஈச் காலம் இஸ் லேபிள் ஸோ ஒவ்வொரு காலத்தை பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ஏபி சிடில் போகும் ஸோ அதுக்கப்புறம் ஏபி சிடி முடிஞ்சு இசை வரைக்கும் முடிஞ்சுன்னா ஏஏன்னு போகும் அப்படின்னு போயிட்டே இருக்கும் ஸோ ரோ பார்த்தீங்கன்னா நம்பர் ஸோ காலம் பார்த்தீங்கன்னா ஹெட்டிங் காலம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு லெட்டரில் வரும் ரோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்பர்ஸ் பாக்ஸ்ல வரும் சரியா சோ உங்களுக்கு பாத்தீங்க அப்டா உங்களுக்கு நல்லாவே தெரியும் சோ இத பாத்தீங்கனா இந்த வர்க் ஷீட்ல நாம மேல பார்க்கலாம் சோ அந்த மேல வர்க் ஷீட்ல பார்த்தா உங்களுக்கு நல்லாவே தெரியும் சோ என்ன குடுத்து பாருங்க லிசன் பண்ணுங்க சரியா சோ பாருங்க ரோ அப்படினா என்ன அப்படினா வந்துட்டு ஸோ இதான் ரோ சரியா இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா ரோ ஸோ ரோவோட அட்ரஸ் பார்த்திங்கன்னா வந்துட்டு நெம்பர்ஸ்ல இருக்கும் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காலம் ஸோ காலம்லாம் பார்த்தீங்கன்னா ஏபிசிடி இசெட் வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் ஏஏஏபி அந்த மாதிரி போயிட்டுருக்கும் இருக்கும் சரி அதுதான் சொல்கிறாங்க அப்போ ரோ காலம் ஹெட்டிங்கு ரோ நெம்பர் சரியா ரோ அட்ரஸ்ஸு காலம் ஹெட்டிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ அதான் அவங்க சொல்கிறாங்க சரிங்களா சில பார்த்தோன்னு வந்துட்டு அதுதான் என்ன அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு நம்பரில் ஸ்டார்ட் ஆகுது லெட்டர் ஸ்டார்ட்டாக சொல்கிறாங்க இப்போ லெட்டர் வந்துட்டு ரோ பார்த்து காலம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நேமில் நம்பர் அதாவது லெட்டரில் வரும் ரோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெம்பரில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ஓப்பன் ஆஃபீஸ் கார்க்கு வெர்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் ஒன் ஃபைவ் தௌசண்ட் அதாவது ஒவ்வொரு வெர்ஷன் ஓப்பன் ஆஃப் காரில் பார்த்தீங்கன்னா நிறைய வெஷன்ஸ் இருக்குது ஸோ நம்ம எப்படி வந்துட்டு ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரில் பார்த்தோம்னா நிறைய இது நம்ம சொன்னோம் அந்த மாதிரி இதில் நிறைய வெஷன்ஸ் இருக்குது ஸோ அந்த ஃபோர் பாயிண்ட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பார்த்தீங்கன்னா அதில் தௌசண்ட் டுவீ ஒரு காலம்ஸ் இருக்கும் அண்ட் ரோ பார்த்திங்கன்னா டென்த்து அதாவது எவ்வளோ சொல்கிறாங்க ஒரு லட்சத்து நாற்பத்தெட்டாயிரத்து ஐநூற்று எழுபத்தாறு ரோஸ் சொல்கிறாங்க காலம் கேட்டிங் ஸ்டார்ட் சொல்கிறாங்க ஏஐட் ஆண்டு எண்டு வித் ஏஎம்ஜே சரி அப்போ எதில் அப்படின்னா வந்துட்டு ஓப்பன் ஆஃபீஸ் கேல்கலை ஓப்பன் ஆஃபீஸ் கேல்கல வெர்சன் ஃபோர் பாயிண்ட் ஒன் பாயிண்ட் ஃபைவ்ல இப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் இப்போ நாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது பார்த்தோன்னா ஸோ வந்து எவ்வளோ வந்துட்டு காலம்ஸ் இருக்குன்னா சிக்ஸ்டீன் தௌசண்ட் த்ரீ எயிட்டி ஃபோர் காலம்ஸ் இருக்கும் அதில் எப்படி ஸ்டார்ட் ஆகும் எப்படி என்னாகும்னு கொடுத்துருக்காங்க ரோ பார்த்திங்கன்னா டென் ஒன் லேக் அண்டு ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் அண்டு ஃபைவ் செவன் சிக்ஸ் ரோஸ் இருக்கும் ஸோ அவ்வளோ வந்துட்டு நம்ம என்னென்ன டேட்டா ஃபில் பண்ண நம்ம கால்குலேஷன் போட்டுக்கலாம் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் செல்

அட்ரஸ் இருக்கும் சரியா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள் இது வந்து நான் என்னன்னா இதான் வந்து என்னோடய ஒர்க்ஷீட் சரியா ஸோ நம்ம ஆல்ரெடி உனக்கு தெரியும் மேலே பார்த்து காலம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களை லெட்டரில் வரும் ரோ பார்த்திங்கன்னா நெம்பரில் வரும் ஸோ ஏபிசின்னு வரும் ஒன் டூ த்ரீன்னு வரும் ஸோ பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம என்ன செல்லுன்னு சொல்கிறோமா ஸோ இந்த பர்டிகுலர் செல்லோட அட்ரஸ் வந்துட்டு என்னென்னா நம்ம ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அட்ரஸ் இந்த செல்லுக்கு ஒரு அட்ரஸ் இந்த செல்லுக்கு ஒரு அட்ரஸ் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபர்ஸ்ட்டு செல்லோட அட்ரஸ் என்னன்னா நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு ரோ காலமோட ஹெட்டிங் எழுதணும் ஸோ அந்த லெட்டரை எழுதணும் அதுக்கூட இந்த கரஸ்பாண்டிங் ரோவோட அட்ரஸ் எழுதணும்

ஹெட்டிங் அண்ட் ரோ நம்பரோட காம்பினேஷன் தான் வந்து சொல்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இன்டர்செக்ஷன் ஆஃப் காலம் பி அண்ட் ரோ ஃபோர் மேக்ஸ் பி ஃபோர் நம்ம சொன்னால் அந்த மாதிரி தான் நம்ம பி த்ரீன்னு சொல்லுங்கள் இங்கே பி ஃபோர் ஓகே அப்போ எவ்வளவு சார் இஸ் ஐடென்டிஃபை பைட்ஸ் யூனிக் சில அட்ரஸ் ஒவ்வொரு சில வந்துட்டு ஒரு யூனிக் அட்ரஸ் வந்துட்டுனா அவங்க ஐடென்டிஃபை பண்ணுவோம்னு சொல்கிறாங்க செல் பாயிண்ட் இஸ் ரெக்டாங்குலர் பாக்ஸ் விச் கேன் பி மூவ் அரௌண்ட் தி ஒர்க் ஒர்க் சீட்டு ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீங்கள் அந்த இடத்துல வந்து கர்சர் வச்சுங்க அப்படின்னு வந்துட்டு ப்ளூ கலரில் இருக்கு பாத்தீங்களா ஸோ இந்த மாதிரி இருக்குது பாத்தீங்களா ஸோ இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னாவே உங்களுக்கு பார்த்தா நீங்கள் மூவ் பண்ண பண்ண வந்து அது டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும் ஸோ இந்த இதுக்கு பேர் தான் வந்துட்டு செல் பாயிண்ட்டு ஸோ எந்த இடத்துல வந்துட்டு நம்ம மவுஸை வந்து வச்சிருக்கோமோ ஸோ அந்த பர்டிகுலர் அந்த செல்லுக்கு பேர் தான் வந்துட்டு செல் பாயிண்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா ஸோ பாருங்க ரெக்டாங்குல பாஸ்ன்னு சொல்கிறாங்க தி அது எங்கே வேணால் என்ன வேணா அந்த அரோனி அந்த ஒர்க்ஸில் நம்ம எங்கே வேணாலும் மூவ் பண்ணிக்கலாம் இந்த செல் வச்சு செல் பாயிண்ட் இஸ் கரண்ட்லே லொக்கேட்டட் அட் இஸ் நோ இஸ் ஆக்டிவ் செல்லு ஸோ அந்த கரண்ட்டில் வந்துட்டு எங்கே வந்து அந்த செல் பாயிண்ட் இருக்கோ அந்த கரண்ட் அந்த செல்லுக்கு பேர் ஆக்டிவ் செல்லு ஸோ அந்த செல்லு வந்து

இருக்குது இங்கே ரோ நம்பர் இருக்கு மேலே பார்த்தீங்கன்னா காலம் உங்களுக்கு ஹெட்டிங் இருக்குது ஸோ இது செல் பாயிண்ட் ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வந்து ப்ளூ கலரில் ஐடென்டிஃபை ஹைலைட் ஆகியிருக்கா அப்போ இதுதான் வந்து செல் பாயிண்ட் அப்போ கரண்ட்டில் வந்துட்டு இங்கே தான் வந்துட்டு அவங்க செல் பாயிண்ட் இந்த செல் வந்து ஆக்டிவ் செல்லாக இருக்குது ஸோ இந்த செல்லுக்கு பேர் ஆக்டிவ் செல்னு சொல்லுவோம் ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா நம்ம அட்ரஸை டைப் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இது வந்து கிரிட் செல்ஸ் நிறைய இருக்கும் ஸோ இந்த இடத்துல நம்ம எதாவது டைப் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நம்ம ஏ ஃபோர் அப்படின்னு கொடுத்த டைப் பண்ணுறேன் பி ஃபோர்னு டைப் பண்ணுறேன் அப்படின்னா வந்துட்டு இந்த இடத்துல பி அந்த அட்ரஸ் வந்துட்டு நிற்கிறோம் அதாவது நான் இந்த இடத்துல இந்த இடத்துல வந்துட்டு மவுஸ் பாயிண்ட்டில் வைக்கிறேன் அப்படின்னா என்னோட அட்ரஸ் என்னென்னா இங்கே வந்துட்டு எனக்கு டிஸ்ப்ளே ஆகும் ஓகேவா அதே மாதிரி இங்கேயும் வந்துட்டு எனக்கு ஹைலைட் ஆகும் இங்கேயும் ஹைலைட் ஆகும் ஸோ இதான் என்னென்னா வந்துட்டு எனக்கு ரோ அட்ரஸ் அண்டு காலம் ஹெட்டிங் வந்துட்டு எனக்கு ஹைலைட் ஆகிறதா வந்துட்டு என்னென்னா எனக்கு எனது இந்த கரண்ட் செல் அட்ரஸ்ஸே சரி அது மட்டும் இல்லாமல் எனக்கு அந்த ஆக்டிவ் செல் இதுக்கு பேர் தான் ஆக்டிவ் செல்னு சொல்கிறோம் அண்ட் நீங்கள் ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கோம் அண்ட் அட்ரஸ் ஃபார்முலா பார்ல இருக்கும் அண்ட் இந்த செல்லுக்கு கரண்ட் அந்த செல்லுக்கு பேர் ஆக்டிவ் செல்லே அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேவா புரிஞ்சுதாப்பா ஸோ பாருங்கள் அது மாதிரி தமிழில் பாருங்கள் ஸோ தமிழில் பார்த்தோம்னா வந்துட்டு நம்ம எங்கே வரணும் அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு இதில் வரணும் இங்கே நம்ம திரை ஸோ வந்து வரிசை சரியா வரிசை நெடுவரிசை வரிசை நெடுவரிசை நுண்ணறை மற்றும் நுண்ணறிச் சட்டி பற்றி நம்ம பார்க்கணும் ஸோ ஃபஸ்ட்டு பாருங்க வாய்ப்பாட்டு பட்டியின் கீழே வரிசைகளும் அது இணைந்த ரோஸ் ரூபாய் நெடுவரிசன காலம் ரூபாய் இந்த கட்டங்களான அட்டவணைத்தாளின் பணித்தளம் அமைந்துள்ளது அட்டவணை ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான வரிசைகளையும் கொண்டிருக்கும் ஒவ்வொரு வரிசையும் ஏபிசிடி அல்லது ஏசி என்ற வகையில் பெரியப்பட்டிருக்கும் வரிசையில் ஒவ்வொன்றிருக்கும் ஒன் டூ த்ரீ என எனக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓப்பன் ஆஃபீஸ் அதை நம்ம சரியா தமிழில் ஸோ சொல்றாங்க

ஏன்னால் அட்டவணைத் முழுவதும் நகர்த்தக்கூடிய செவ்வகவிலான பெட்டி போன்ற அமைப்பு நுண்ணறி சுட்டி என்று அழைக்கப்படுகிறது எந்த நுண்ணறியல் நுண்ணறி சுட்டி தற்போது உள்ளதோ அந்த நுண்ணறியில் செயற்படு களம் எனப்படும் அப்போ ஆக்டிவ் செல்லலாம் எந்த இடத்துல நுண்ணரி சுட்டி இருக்கோ ஸோ இது இந்த இப்போ ஆக்ட்டிவ் இந்த இடத்துல இருக்குதுன்னால் அப்போ இதுக்கு பேர் தான் ஆக்டிவ் செல்லு அப்படின்னு சொல்கிறாங்க தட்டச்சு செய்யப்படும் எந்த ஒரு தரவும் இந்த இந்த செயற்பாடு களத்தினுள் தோன்றும் தோன்றும் செயற்பட்டுக்களத்தின் நுண்ணறி முகவரி பெயர் அல்லது முகவரி பெட்டிகள் தோன்றும் செயற்படுக்களத்தில் நெடுவசி பெயரும் வரிசை இனம் வேறு நேரத்தில் தூக்களாக காட்டப்பட்டிருக்கோம் ஹைலைட் பண்ணி தாக்கலாம் அதாவது ப்ளூ கலரில் ஸோ ப்ளூ கலர் தூக்கலாம் இருக்கா அதை தான் அவங்க சொல்கிறாங்க இந்த ஒரு காட்சி துப்பை வைத்து செயற்படுக்களில் எந்த இடத்துல இருக்கு நம்ம அடையாளம் கண்டுக்கலாம்னு சொல்கிறாங்க புரிஞ்சுதா சிதா என்ன அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு நம்ம செல்லு செல் பாயினர் மற்றும் செல் அட்ரஸ் அன்ட்டு ஆக்டிவ் செல் ஸோ இந்த கான்செப்ட் நம்ம வந்துட்டு நம்ம இதில் தெளிவாக பார்த்துக்கிட்டோம் ஓகேவா புரிஞ்சுதாப்பா ஸோ இந்த கான்செப்ட் நல்லா தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓகேவா நல்ல தெளிவாக லிசன் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம வந்துட்டு என்னன்னா ஸோ இதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்குது நம்ம பார்த்தோம்னா நம்ம நெக்ஸ்ட் க்ளாஸில் பார்க்கலாம் சரியா ஸோ வந்துட்டு பார்த்தோன்னா இந்த கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிறது நம்ம நிறைய நம்ம சொல்லியிருப்போம் ஸோ நிறைய நம்ம ரொம்ப அதிகமாக சொன்னால் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் வீட்டில் சிஸ்டம் எதுனா அப்படின்னா நீங்கள் வந்துட்டு தெளிவாக நல்லா பொறுமையோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி ஓப்பன் பண்ணுறது எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம் சரியா ஸோ மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு ஒன்றும் இல்லை ஸ்டார்ட்ல போய்ட்டு ஆல் ப்ரோக்ராஸில் போயிட்டு மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில் போயிட்டு அதில் பார்த்திங்கன்னா மைக்ரோசாஃப்ட் வேர்ட் இருக்கும் ஓப்பன் அதை என்னன்னா உங்களுக்கு வந்துட்டு ம மைக்ரோசாஃப்ட் வந்துட்டு எக்ஸல் அப்படின்ட்டு இருக்கும் அது ஓகேவா ஸோ அந்த மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் பண்ணிணாங்கன்னா இந்த இதே மாதிரி இங்கே என்ன இருக்கும் அதே தான் இருக்கும் சரியா ஸோ நம்ம ஈஸியாக நீங்கள் வந்துட்டு ஒர்க் பண்ணி பார்க்கலாம் ஓகேவா இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் டைட்டில் பார்க்க மீன் பார் எல்லாமே வந்துட்டு நீங்கள் ஒர்க் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேவா ஸோ நீங்கள் கான்செப்ட் புரிஞ்சுதா ஸோ நீங்கள் நம்ம பார்த்துட்டு ஓப்பன் ஆஃபீஸ் கேல்கு ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ப்ரெட்ஷீட் எதுன்னு ஒன்று தெரியும் மிசி கேல்க்கு சரியா ஸோ மோஸ்ட் பாப்புலராக யூஸ் பண்ணுற அந்த ஸ்பெட்ஷீட் என்ன அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு ஓப்பன் என்னது மைக்ரோசாஃப்ட்டு எக்ஸெல்லே ஸோ இதெல்லாம் வந்துட்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இது இம்பார்ட்டன்ட் ஒன் மார்க்குன்னு சொல்கிறோம் அதில் நீங்கள் வந்துட்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் சோ செல்னால் என்ன செல் பாயிண்ட்னா என்ன ஆக்டிவ் செல்னா என்ன அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு பார்த்தோன்னா எப்படி வந்துட்டு உங்களுக்கு அந்த அட்ரஸ்லாம் வந்துட்டு எப்படி வந்து நம்ம கொடுக்குறோம் அது எல்லாமே பார்த்தோம் ரோனா என்ன காலம்னால் என்ன ரூ அட்ரஸ்ஸு காலம் ஹெட்டிங்கு சரியா ஸோ வந்துட்டு என்னென்ன பார்ட்ஸ்லாம் நம்ம பார்த்தோம் என்ன அதாவது கண்ட்ரோல் பட்டர்ஸ் எத்தனை இருக்குது டூல் பார் எத்தனை இருக்குது சரியா ஸோ டைட்டில் பார் என்ன மெனு பார் என்ன இது எல்லாமே நம்ம சொல்லிட்டோம் ஓகேவா ஸோ டாப் டு பட்டம் எல்லாம் தெளிவாக லிசன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் க்ளாஸை நல்லா தெளிவாக லிசன் பண்ணிவிட்டு நோட்ஸ் எடுத்து நோட்ஸை சென்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் இது வரைக்குமே வந்துட்டு நோட்ஸ் சென்ட் பண்ணுறதே இல்லை நிறையா பாய் நிறையா ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸை பற்றி பிரச்சனை இல்லை சரியா ஸோ பாய்ஸ் வந்துட்டு என்ன ரொம்ப வருத்தத்தக்க விஷயமா இருக்குது ஸோ நிறையா வந்துட்டு நியூவாக வந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு நோட்ஸ் என்ன சென்ட் பண்ணுறதில்ல ஸோ நான் வந்துட்டு அப்செண்ட்டு தான் நான் போட்டுட்ருக்கேன் சரியா நீங்கள் வந்துட்டு தைரியமாக இருக்கீங்க அப்சென்ட் போட்டால் போட்டுப்பாங்க எங்களுக்கு என்னென்னு இருக்கீங்க அதோடய விடவுடன் உங்களுக்கு பின்னாடி தான் தெரியும் சரியா ஸோ அதனால் கிளாஸை வந்துட்டு லிசன் பண்ணிட்டு தெளிவாக வந்துட்டு என்னென்னா நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு புரியலாம் கேளுங்கள் நாங்கள் எத்தனைகிட்ட வேணும்னு சொல்லித்தரோம் ஸோ நீட்டாக வந்துட்டு லிசன் பண்ணிட்டு நோட்ஸ் சென்ட் பண்ணுங்க டிலே பண்ண வேண்டாம் சரியா கொடுக்குற ஒர்க்கை தெளிவாக பார்த்துக்கோங்க ஓகேவா சோ இந்த மாதிரி யூனிட் டெஸ்ட் உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும் ஸோ அதனால் வந்துட்டு தெளிவாக அதெல்லாம் வந்துட்டு இங்கே கிளாஸை லிசன் பண்ணால் உங்களுக்கு ஒன்றுமே புரியாது எம்ஏ தான் இருப்பேன் சோ வந்துட்டு தெளிவாக பார்த்துட்டு நோட்ஸ் சென்ட் பண்ணியிருக்காப்பா ஓகேவா நம்ம ரிமைனிங் வந்துட்டு நம்ம ரிமைனிங் கான்செப்ட் நெக்ஸ்ட் க்ளாஸில் பார்க்கலாம் ஓகேவா இது வரைக்கும் கிளாஸ் லெசன் பண்ணுது தேங்க்ஸ் பாங்கு ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் ஓகேவா தேங்க்யூ